ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரியாஸ் ஈஸி அண்ட் டேஸ்டி. இன்றைக்கி நம்ம ஹோட்டல்ஸ்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிட்ற கீரை மசியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸில் ஃபஸ்ட்டு ஒரு கட்டு சிறுகீரையை க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அரை கப்பு பயத்தம்பருப்பு கழுவி வச்சுருக்கிறேன். 10-15 சின்ன வெங்காயம், 10-12 பல் பூண்டு, 1.5 தக்காளி, 2 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த சின்ன வெங்காயத்தை நல்லா நறுக்கி வச்சுக்கலாம். ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்து அதில் பயத்தம்பருப்பை சேர்த்துட்டு நறுக்கி வச்சுருக்க தக்காளியையும் சேர்த்துட்டு 2 பச்சை மிளகாவும் உள்ளே போட்டுட்டு 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இதில் எடுத்து வச்சுருக்க பூண்டு பல்லையும் 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூளையும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பருப்பில் 1/2 டீஸ்பூன் விளக்கெண்ணெய், அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். லிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு 2-3 விசில் இந்த பருப்பு வேக வச்சுக்கலாம். அடுத்து ஒரு சட்டி எடுத்துக்கிறேன். அந்த சட்டியில் 1 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் நறுக்கி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை போட்டு உப்பு சேர்த்து வதக்க ஆரம்பிக்கலாம். வெங்காயம் லைட்டாக வதங்கினா போதும். லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா கீரை சேர்க்கணும். கீரை சேர்த்து அதையும் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கலாம். டூ மினிட்ஸ் வதந்ததுக்கப்புறம் கீரை நல்லா சுருண்டு வந்திருக்கு. இதில் 1/2 கப் அளவு தண்ணி ஊற்றி கீரையை வேக வைக்கலாம். 3-5 மினிட்ஸில் கீரை நல்லா வெந்துடும். கீரை வெந்ததுக்கப்புறமா குக்கரில் இருக்க பருப்பு கலவையை இந்த கீரையோடு சேர்த்து கொதிக்க விடலாம். இது ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்கணும். இந்த கீரையும் பருப்பும் ஒன்றோட ஒன்று சேர்ந்து நல்லா கொதிச்சு வரணும். 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா இந்த சட்டியை கீழே இறக்கி ஒரு மத்து போட்டு இந்த கீரையை மசிச்சுக்கிறேன். இந்த முழுசாக இருக்க பூண்டெல்லாம் நல்லா மசிக்கிற அளவுக்கு நல்லா மசிச்சுக்கணும். இப்போ இதில் தாளிப்பு சேர்க்கணும். ஒரு பேனில் 1 ஸ்பூன் கோகனட் ஆயில் சேர்த்து அதில் சீரகம், காய்ந்த மிளகாய், கருவேப்பிலை போட்டு தாளிச்சுக்கணும். கோகனட் ஆயில் இல்லாட்டி கிரவுனட் ஆயில் ஒரு ரீஃபைண்ட் ஆயில் எது வேணால் சேர்த்துக்கலாம். இந்த தாளிப்பை இந்த மசியலோடு சேர்த்தா நமக்கு டேஸ்டியான கீரை மசியல் ரெடி ஆயிடுச்சு. இதை சூடான சாதத்தில் நெய் விட்டோ இல்லை இட்லி தோசை சப்பாத்தின்னு எதோட வேணால் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடலாம். கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்கள் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. இந்த வாழைக்காய் ஃப்ரையோட ரெசிபி லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷேர் பண்ணியிருக்கேன். அதையும் போய் செக் பண்ணுங்கள். எங்கள் வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ரியாஸ் ஈஸி அண்ட் டேஸ்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.